வணக்கம் நண்பா. பிரபல இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலியை கொலை செய்ய திரையுலகில் ஒரு குரூப் திட்டமிட்டுள்ளதாக பிரபல இயக்குனர் ஒருவர் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகுபலி, பாகுபலி 2 ஆகிய திரைப்படங்கள் மூலம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர் எஸ் எஸ் ராஜமௌலி. அவரது இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான RRR என்ற திரைப்படம் சமீபத்தில் கோல்டன் குளோப் விருதை பெற்றது. அது மட்டுமின்றி ஆஸ்கர் விருது பட்டியலிலும் உள்ளது என்பதும் அந்த படம் ஆஸ்கர் விருதை பெறுவதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரபல இயக்குனர் ராம் கோபால் வர்மா தனது ட்விட்டரில் இந்திய சினிமாவில் யாரும் எட்டாத ஒரு இடத்தை எஸ் எஸ் ராஜமௌலி எட்டியுள்ளார். அவரது வளர்ச்சியை நினைத்து கூட பார்க்க முடியாதது என்றும் பதிவு செய்துள்ளார். மேலும் ஷோலே படத்தை இயக்கிய ரமேஷ் சிப்பி போன்ற ஜம்பவான்களை எல்லாம் எஸ் எஸ் ராஜமௌலி மிஞ்சிவிட்டார் என்றும் அவருக்கு தலை வணங்குகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இதுவரை நன்றாக சென்று கொண்டிருந்த அவரது ட்வீட் அதன் பிறகுதான் சர்ச்சைக்கு உள்ளாக்கியது. எஸ் எஸ் ராஜமௌலி மீது நான் உள்பட பலர் பொறாமைப்படுகின்றனர். எனவே திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவரை கொலை செய்ய ஒரு குரூப்பை உருவாக்கியுள்ளனர். அந்த குழுவில் நானும் ஒரு பகுதி. எனவே நீங்கள் உங்கள் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ட்வீட்டை அவர் நகைச்சுவையாக கூறினாலும் எஸ் எஸ் ராஜமௌலி ரசிகர்கள் இந்த ட்வீட்டுக்கு கடும் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து கமல் சார் தளபதி விஜய் பார்த்து உன்னை கொல்ல போறவன் நான் தான் என்ற டைலாக் தளபதி 67 படத்தில் இடம்பெற்றுள்ளது. விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு கமல்ஹாசன் தளபதி 67 படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை விக்ரம் என்கிற மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு கைமாறு செய்யும் விதமாக கமல்ஹாசன் செய்கிறாரா என்கிற கேள்விகளும் எழுந்து வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.